மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹை டூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்காண்டி டோனி என் கை வந்திருக்கோம். அப்பா, ஒரு வழியாக இந்த தலையில் இருக்க பெரிய பாரத்தை இறக்கி வைக்க போகிறேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் மோர் தென் 3 மந்த்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் ஹேர் கட் பண்ணாமல் அது அப்படியே வளர்ந்து இந்த கவுண்டமணி படத்தில் வரும்ல, என்னடா அது கீழி புள்ள மாதிரி இருக்கும் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்திருக்கேன் இந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். அப்படின்னா, ஒரு 8 மந்த்ஸ்க்கு முடி நம்ம ஒரு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போகிறப்ப நடந்ததுக்கும் வெளில வந்தப்போ நடந்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஒரு நம்ம தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அது ஒரு செம ஃபீலுங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு ஃபீலே இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹேர் இது மாடல்ஸ் இது மாதிரி எதுவுமே எனக்கு தெரில. உள்ளே போயிட்டு அவங்க என்னென்ன மாடல்ஸ் காட்டுறாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி போவோம். இந்த மண்டைக்கு என்ன ஒத்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இப்படிதான் இருக்கேன். எப்படி அவருக்கு தெரியல, அவருக்கும் மாடல் தெரியல. ஏதோ மாடல் வச்சு பார்ப்போம் நல்லாக்கான்னு சொல்லிட்டு கட்டியிருக்காரு. ட்ரை பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு லைட் கரெக்டாக தானே இருக்கு, இல்லை ஒரு மாதிரி எதுவும் இருக்கா? ஓகே ஓகே. நீங்க என்ன பண்ணும் இது எடுத்துருமா?
ஹேர் வாஷ் பண்ணுறோம், வாஷ் பண்ணி அது ரொம்ப ஸ்ட்ரைட்டன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தென் ட்ரை பண்ணுவோம். இதுக்கு மேலே வரமுடியாது, நீங்கள் கட்டியிருக்காங்க பின்னாடி லைட்டாக மாட்டியிருக்குது, இது வர முடியாது முன்னாடி. ஓகே தானே ப்ரோ? எந்திரிக்கும் போது பின்னாடி மாட்டியிருக்கு. வேக்ஸ் நம்ம இப்படிதான் அப்ளை பண்ணுவோம். நார்மலாக அப்ளை பண்ணுவோம். என்கிட்ட வீட்டில் வேக்ஸ் இருக்கு, நான் அப்ளை பண்ண மாட்டேன். கேட்குறேன், இது எப்படி பண்ணணும்னு சொல்லி. அவர் எப்படி இதை பண்ண எப்படி பண்ணிக்கலாம்? மேலே ஸ்கார்ப்ல ட்ராப் பண்ணக்கூடாது. ஹேரில் மட்டும் பண்ணுவோம். ஓ, லைட்டாக அந்த ஹேர் நம்ம லைட்டாக. அப்போ நிற்கிறதுக்காக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஆ, யூஸ் பண்ண. நான் உள்ளே வர்றப்ப எப்படி இருந்தேங்க உங்களுக்கே தெரியும். இப்போ எப்படிங்கிறத பாருங்க. இதுக்கெல்லாம் தான் நம்ம ப்ரோ தான் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே டூட்ஸ், திஸ் இஸ் அவர் நியூ ஹேர் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours அவர் கட் பண்ணியிருக்காருங்க இந்த ஹேர் ஸ்டைல் வர்றதுக்கு. கட்டிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மிங், தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஷ், இதெல்லாம் சேர்த்து வந்து 477 rupees நமக்கு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா. அவங்கள்ட்ட மாடல்ஸ்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து மாடல்ஸ் காமிச்சிங்கன்னா அது ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தருவாங்க. எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க.
ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் முடிவு விட்டாமல் விட்டுறேன் இப்போ நான். ஆக்சுவலாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நானே தானா அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. நல்லா இருந்தது கட் பண்ணுறதுக்கு. நீ உங்களுக்கு ஒன்று அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். நம்பர் ஒன்றும் அங்கே இருக்கா? நம்பர் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் போகலாம். பாய் ஃப்ரெண்ட் பிளாக் தம்பிலா. அண்டு கேமரா வந்து நம்மளை வளச்சி வளச்சி எடுத்தது பார்த்தீங்கன்னா நீ மகேஷ் தான். அந்த கேமரா ஆக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவருக்காண்டி ஒரு லைக் பண்ணுங்க. ஓகே பாய். Wait a minute. Who are you?